ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் பி அண்ட் சியில் இருக்கிற ஒரு போயம், வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். இது எழுதுனது பார்த்தீங்கன்னா ரபீந்திரநாத் டாகூர். இந்த போயமோட தீம் பார்த்தீங்கன்னா வந்து பேட்ரியாட்டிசம். ஆத்தர் வந்து கடவுள்கிட்ட கேட்குறாரு, எப்படி என்னோட நாட்டு மக்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த போயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரவீந்திரநாத் டாகூர் வந்து எழுதியிருந்தார். போயமோட ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை. என்னோட நாட்டு மக்கள் வந்து பயமே இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேர் நாலேஜ் இஸ் ஃப்ரீ, அதாவது எல்லா மக்களுக்குமே வந்து கல்வி வந்து இலவசமாக கொடுக்கணும், எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல், மேல் ஃபீமேல் காஸ்ட் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருக்கும் கல்வி இலவசமாக கொடுக்கணும். Where the world has not been broken up into fragments by narrow domestic walls. எல்லா மக்களுமே வந்து பாகுபாடு இல்லாமல் ஒத்துமையாக இருக்கணும், எல்லைகளையும் மொழியையும் வச்சுட்டு நம்ம வந்து பிரிஞ்சிடக்கூடாது. Where words come out from the depth of truth. எல்லா மக்களுமே வந்து ஆழ் மனசுலேருந்து உண்மையை மட்டும்தான் பேசணும். Where tireless striving stretches its arms towards perfection. எல்லாரும் அவங்க செய்கிற வேலையை அயராது உழைத்து செய்யணும், கூடவே வந்து பர்ஃபெக்டாக செய்யணும். Where the clear stream of reason has not lost its way into the dreary desert sand of dead habits. நம்மளோட எண்ணம் வந்து மூட நம்பிக்கையால் தொலைஞ்சிடக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து அங்கே போய் பார்க்கும்போது தண்ணி இருக்காது. அந்த மாதிரி வந்து ஏமாந்துடாதீங்க. Where the mind is led forward by thee into ever widening thought and action into that heaven of freedom, my father, let my country அவேக். மேலே இருக்கிற நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போதும் நம்மளோட எண்ணமும் செயலும் பறந்து விரிஞ்சு இருந்துச்சுன்னா வந்து ஃப்ரீடம்ன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட கேட்டுக்கிறாரு. இந்த போயமில் இருக்கிற சினானம்ஸ் பார்த்துடலாம். டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங் அப்படின்னா வந்து மேக் கிரேட் எஃபர்ட்ஸ், ட்ரியரினா டல், தீனா வந்து யூ. இந்த போயம்லேருந்து கேட்குற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போயமில் இருக்கிற ஒரு லைன் கொடுத்துட்டு அது என்ன போயம்னு கேட்பாங்க, யார் அந்த போயமோட ஆத்தர்னு கேட்பாங்க, தீம் கொடுத்துட்டு எந்த போயம்னு கேட்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செஷனில் வேறு ஒரு போயமோட பார்க்கலாம். தேங்க்யூ.